ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் வெஸ்ட்டு பேசிங் வாஸ்து பிளான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வாஸ்து பிளான் பண்ணுறோம், இன்டீரியர் டிசைன் பண்ணுறோம், எலிவேஷன் டிசைன் பண்ணுறோம், ஈசிஆர் டிசைன் பண்ணுறோம், ஆன்லைனில் சாஃப்ட்வேர் கிளாஸ் வந்து எடுக்கிறோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு பேசிங் வாஸ்து பிளான் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு யூனிட்ஸ் எல்லாம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டெக்ஸ்டெல்லாம் வந்து வேறு ஒரு பையிலேருந்து இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக முடியணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா, இது வந்து லைவாக ஒரு கிளைண்ட்டு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சைட்டு பார்த்தீங்கன்னா 41 x 110 இருக்குது. சரிங்களா, 41 x 110. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 41 ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். எல் என்டர். சரிங்களா, 41 அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 110. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 41. என்ன பண்ணுறோன்னா இங்கே எடுத்து வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோட இடம். சரிங்களா, இது வந்து அந்த சைட்டோட இடம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே நம்ம பிளான் பண்ணணும். சரிங்களா, அவங்க கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்து ஒரு 25 அடி சொல்கிறாங்க. அதே மாதிரி பின்னாடி ஒரு 35 அடி. சரிங்களா, ஏன்னா 110 அடி இருக்குது. இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 110 அடி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இருந்து ஒரு 35 அடி விட்டுடணும். சரிங்களா, அதே மாதிரி ரைட் சைடில். சரிங்களா, இங்கேருந்து ஒரு 7 அடி விட்டுட்டு சொன்னாங்க. இந்த பக்கம்ருந்து ஒரு 3 அடி விட்டு சொன்னாங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்செட் அடிக்கணும். ஆப்செட் என்டர், 35 அடி போட்டு இந்த பக்கம் இருந்து ஒரு 9 இன்ச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது 9 இன்ச்சு வந்தாச்சு. இல்லை, ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்தே 35 அடி இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஆப்செட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு இங்கே தான் சைட்டு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்க, அதாவது பில்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து 7 அடி இதை வந்து ஆப்செட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 3 அடி தான் அந்த பக்கம். சரிங்களா, அதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து 25 அடி. சரிங்களா, ஆப்செட்டு 25 அடி. சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதை வந்து சேவ் பண்ணிட்டப்போ ட்ரிம் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த லைன்லாம் எக்ஸ்ட்ரா வருதில்லை, இதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். டிஆர் என்டர் தான். சரிங்களா, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த பக்கம் ட்ரிம் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ட்ரிம் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இந்த லைனை கூட நம்ம என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். ஆப்செட் என்டர். சரிங்களா, 9 இன்ச்சு. ஸோ இப்போ இதோட சைஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து 31 அடி வருது. இந்த பக்கம் நம்ம 7 அடி விட்டோம், இந்த பக்கம் ஒரு 3 அடி விட்டோம். சரிங்களா, 31 வருது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது அடி. சரிங்களா, 31 x 50 இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு பேசிங் தான் நம்ம இங்கே போட்டிருக்கேன். சைட்டு பார்த்திங்கன்னா
வெஸ்ட் பேசினாக இருக்குது. சைட்டு ரோடு எப்படின்னா சொல்லலாம், கரெக்ட் தான் சரிங்களா. எப்போயிட்ட வந்து ஆஃப் பண்ணுங்கள், இங்கே வச்சுருங்க வெஸ்ட் பேசிங். ஸோ இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த டபிள்யூனா வெஸ்ட் பேசிங், மேற்கு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு எண்டில் இருந்து தான் இன்னொரு எண்டில் வந்து பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டில் வந்து பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. நம்ம மெத்தட் எப்படின்னா, இந்த மெத்தட் இந்த மூலையில் இருந்து சரிங்களா, அதாவது எங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர். ஸோ இன்னொன்று மெத்தட் ஒருத்தர் இந்த கார்னர்லேருந்து பண்ணுவாங்க, ஒருத்தர் இந்த கார்னர்லேருந்து பண்ணுவாங்க. ஸோ நான் பின்னாடி இருந்து முன்னாடி எடுத்துகிட்டு வரேன் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த கார்னர் வந்து கிச்சன் வந்துடும், சர்வீஸ் ரூமெல்லாம் வந்துடும், அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்சிட் பண்ணுறோம். இங்கிருந்து 4 அடி 3 இன்ச்சு ஆப்சிட் என்டர், 6 அடி ஸோ நம்ம வந்து இது 6 அடி போட்டிருக்கோம், இது வந்து 6 அடி போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ எனக்கு இது மட்டும் 6 அடி இருந்தால் போதும் சரிங்களா, எனக்கு இது மட்டும் 6 அடி இருந்தால் போதும். எனக்கு இங்கேருந்து ஒரு 4 அடி 4 அடி 3 இன்ச்சு ஸோ அதுமாரி வச்சுக்கலாம், ஒரு 4 அடி இருந்தால் போதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, டெலிட் பண்ணிட்டு ஆப்செட்டு 4 அடி 3 இன்ச்சு 4 1/2 சரிங்களா, அப்படி அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஆப்செட் பண்ணுங்கள், 4.5 இன்ச்சுவல் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடதில் பில்லட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு லைன் வந்து ஜாயின் ஆகணும், அங்கே அங்கே வந்து ரேடியஸ் அடிக்குது சரிங்களா சரிங்களா. பட் எனக்கு அது வந்து என்னோடய ஆட்டோகட் ப்ராப்ளம் வந்துடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இந்த லைனை வந்து, எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து பாத் ஆச்சு, இந்த பக்கம் வந்து சர்வீஸ் ரூம் வந்துடும், இந்த இடத்துல வந்து சர்வீஸ் ரூமு. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் சரிங்களா. கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா 14 அடி வைக்கலாம் சரிங்களா. அந்தளவுக்கு இடம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா 50 இருக்குது, இந்த பக்கம் வந்து 50 இருக்குது, இந்த பக்கம் 31 இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 14 அடி 15 அடி ஸோ அது மாதிரி வச்சா கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்செட்டு, ஆப்செட்டு
இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 அடி 3 இன்ச்சு போட்டு 10 அடி 3 இன்ச்சு அது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னா 14 3 இன்ச்சு வரல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா திரும்பி ஆப்செட்டு 14 அடி 3 இன்ச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். நம்ம இந்த பக்கம் வால் திக்னஸ் வந்து நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கேருந்து ஒரு 3 அடி விட்டுருங்க ஓப்பன் சரிங்களா. ஆப்செட்டு ஒரு 3 அடி விட்டாச்சு. ஸோ இங்கேருந்து வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4.5 அதாவது 4.5 இன்ச் வளைக்கலாம் இல்லை 9 இன்ச் வளைக்கலாம் சரிங்களா. நான் 4.5 இன்ச் வைக்கிறேன் பார்ப்போம். வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம அப்போ லாஸ்ட்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது இந்த வேலை முடிஞ்சாச்சு ரைட். இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரூம் தான். நான் இதை வந்து ட்ரிம் பண்ண போகிறேங்க. ஆப்செட்டு 9 இன்ச் வரும். ஸோ அது முடிஞ்சாச்சு. இது வந்து பாத்ரூம் சர்வீஸ் ரூம், இது வந்து கிச்சன், இது வந்து ஓப்பன் சரிங்களா. பின்னாடி ஒரு டோர் வரும் சரிங்களா. இந்த இடத்துல வந்து சர்வீஸ் ரூம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோர் வரும். அதனால் இது வந்து சர்வீஸ் ரூமாக போட்டாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் உள்ளே வரத்துக்கு இந்த பக்கம் ஓப்பன் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது பார்ப்போம். 14 அடி 6 இன்ச் இருக்குது சரிங்களா. 14 அடி 6 இன்ச் இருக்குது. அப்போது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 12 அடி வச்சிடலாம் சரிங்களா. ஏன்னா இது 14 இருக்கும்போது நம்ம 10 8 வச்சுன்னா ரூம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு ரெக்டாங்கிளாக இருந்தால் தான் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா 12 அடி இந்த பக்கம் ஹைட்டு வச்சிடலாம் சரிங்களா. அதாவது 14 க்கு 12. ஸோ அது மாதிரி கான்செப்ட். ஆப்செட் சென்டர் 12 அடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்துடும். 9 அடி வைக்கலாம் சரிங்களா. 9 க்கு 4.5 4 4.5. ஸோ அது மாதிரி இருந்தால் போதும். அதே மாதிரி இங்கே ஒரு 3 அடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பெட்ரூம் வந்து ஓப்பன் வந்துடும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து ஒரு 9 அடி 9 அடி இல்லை 9.5 அடி இதை நான் வைக்கலாம். ஆப்செட் என்டர் 9 அடி 3 இன்ச்சு. ஆப்செட் என்டர் 9 அடி. இது பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். 5 அடி 3 இன்ச் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்செட்டு வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். வால் திக்னஸ் வந்து வெளியே கொடுக்க போகிறேன் இங்கே இந்த இடத்துல. ஆப்செட்டு 4.5 இன்ச்சு
ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்னா, 4 அடி 3 இன்ச் சரிங்களா, 4 அடியில் 5 அடி வைக்கலாம், 4 அடி மேக்ஸிமம் போதுமான, பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் 4 அடி போதுமானது சரிங்களா. ஆப்செட் என்டர், 4 அடி 3 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வளைச்சிடலாம், வச்சாச்சு. ஸோ எனக்கு கான்செப்ட் எப்படி என்னென்னா, இந்த வாலில் இந்த வாலில் சேம் லைனில் வரணும். ஸோ இது வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் டைமென்ஷன் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். 17 அடி 6 இன்ச் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். உள்ளேருந்து எடுத்தோம் அப்படின்னா 15 அடி 6 இன்ச் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரூம்லேருந்து வந்து கம்மி பண்ணிக்கலாம். 12 அடி 6 இன்ச் இருக்குல்ல, இந்த ரூம்லேருந்து வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பெட்ரூம், பாத்ரூம். இந்த வாலேருந்து நான் ட்ரிம் பண்ணோம், நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த வாலில் கூட நான் ட்ரிம் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து போட்டுடலாம். அதாவது இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ரூம் வந்துடும். மாஸ்டர் பெட்ரூம்னால் இந்த சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் சரிங்களா. சவுத் வெஸ்ட் கார்னர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் வரணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் போட்டுக்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 14 இருக்குது, நம்ம ஆல்ரெடி போட்டது. இப்போ 10 அடி சரிங்களா, ஆப்செட்டு 10 அடி. ஆப்செட்டு 9 இன்ச்சு. ஆப்செட் என்டர். ஸோ முதல்ல மெசேஜ் பண்ணி பார்க்கலாம், இருங்க. 10 அடி வருது. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேர்கேஸ் விடணும் சரிங்களா. ஸ்டேர்கேஸ் வந்து இங்கே இடம் வந்து வேணுமா இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3+3 6 அடி வந்து ஸ்டேர்கேஸ் விடணும் சரிங்களா. நம்ம பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேர்கேஸ் வந்து விட்டுடலாம், 6 அடி சரிங்களா. இங்கேருந்து 6 அடி விட்டுருங்க. அதுக்கு ஆப்செட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வழியாக போடுங்க, ஏன்னா ஸ்டேர்கேஸ் வந்து பில்லர் வரும். ஸோ அதனால் வந்து
அது மாதிரி பண்ணிக்கலாம், 9 இன்ச் வால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து 10 அடி ஆஃப்செட்டு 10 அடி, இங்கேருந்து 9 இன்ச் வால், இது பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வால், சரியா முடிஞ்சு போச்சு. ஸ்டாக்கேஜ் போட்டுக்கலாம், இது பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி விடலாம், கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லை, அதனால அந்த ட்ரிம் பண்ணிடலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இங்கே வந்து ஸ்டேர்கேஸ் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல், சரிங்களா. நான் எல்லாம் ட்ரிம் பண்ணி வச்சுறேன் இப்போ, அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ரைட், இப்போ நம்ம இது ட்ரிம் பண்ணதால் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த லைன் பிடிச்சி இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது முடிஞ்சாச்சு. இது வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்துடும், மாஸ்டர் பெட்ரூம் ஆல். இங்கே இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அடி விட்டுடலாம். இங்கே வந்து சிட் அவுட் வந்துடும், சரிங்களா. ஆப்செட்டு 6க்கு 6, ஆறு ஆறு ஸோ இது வந்து 6 அடி வந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து விட்டாச்சு. இதை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம், இந்த வாலோட வந்து ஜாயின் ஆகிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சிச்சது. இங்கே வந்து சிட் அவுட்டு, இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் வந்துடும், சரிங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர்ட்டிகோ தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் எடுத்து வந்து காமிச்சிடலாம், மேலே ரூப் பண்ணுறதா வரும் முன்னாடி, சரிங்களா. இது வந்து சிட் அவுட்டு போட்டுக்கு அப்படின்னா சிங்கிள் லைன் மேலே ரூப் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து இந்த லைனை வந்து டெலீட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி மூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, இல்லை வந்து ஆக்சிஸ் வச்சுட்டு
ஸோ இது மாதிரி வந்து ரூட் லைன் வந்து காமிக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து இன்னும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி இப்படி இல்லைன்னா இதில் இருந்து காமிக்கலாம். முன்னாடி ப்ரொஜெக்ஷன் பண்ணினா கூட இதை வந்து காமிக்கலாம். அது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான் சரிங்களா. எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 4 அடி 9 இன்ச்சு இருக்குது சரிங்களா. நம்மளுக்கு வந்து ஸ்டேர்கேஸ் ரைஸு த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ரைஸ் வந்து அந்த ஹைட்டாக இருக்கும்ல அது வந்து ரைஸு, த்ரெட்டுனா மேலே நம்ம காலை வைக்கலாம் அது வந்து த்ரெட்டு. ஸோ அது வந்து ஒரு 10 இன்ச்சு வைக்கலாம் சரிங்களா. 9 இன்ச்சு 10 இன்ச்சு 10 இன்ச்சு நார்மலாக இருக்கும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சாச்சு. ஸோ 1 2 3 4 ஸோ இது கொஞ்சம் இங்கே இது வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுமா இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணோம் அப்படின்னா டேட்டா எதுவும் என்ன வேணால் ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி இங்கே வச்சா போதுமானது. இங்கே வந்து நம்ம 6 காரு சொன்னால அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சும்மா 1 இன்ச்சில் தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும். பிளான் பண்ணும்போது இது மாதிரி கம்பல்சரி 1 இன்ச்சில் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸ்டேர்கேஸ் போடும்போது கம்பல்சரி வரும். அது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேர்கேஸ் வந்துடும். இங்கே காலம் போடுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டேர்கேஸ் பண்ணலாம். ஆப்செட்டு 3 அடி, இங்கேருந்து 10 இன்ச்சு. ரெண்டு 3 4 5 6 7 8 9 10 இது வந்து சென்டர் பாயிண்ட்டு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒரு 3 அடி வச்சுக்கோங்க. ஸோ 5 அடி 3 இன்ச்சு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 அடி 3 இன்ச்சு இருக்குது. அப்புடின்னா பார்த்தீங்கன்னா 2 அடி 2 அடி வரும் சரிங்களா. ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கும் இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 அடி இந்த பக்கம் 2 அடி வரும், இந்த பக்கம் 2 அடி வரும் சரிங்களா. அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிவிடுங்க. இந்த லைன்லாம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ இதை ட்ரிம் பண்ணாச்சு. இங்கே உள்ள லைன் வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் சரிங்களா. இது வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. முடிஞ்சு போச்சு. சென்டர் பாயிண்ட் எடுத்து போட்டாச்சு. 2 அடி 2 அடி வரும் இல்லை அதோட கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா அங்கே இன்ச்சில் இருக்க காமிக்குது. 2 அடி 8 இன்ச்சு. ஸோ தாராளமாக பண்ணலாம். ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டேர்கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்ம போட்டிருக்கோம். இந்த பக்கம் அதிகமாக தான் 25 படிக்கட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. 1 2 3 4 5 6 ஸோ இது வந்து ஸ்டேர்கேஸ் வந்து அதிகமாக வருது. ஸோ அந்தளவுக்கு அதிகமாக வந்து வேணாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 30 படிக்கட்டு வரும் சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 24 தான் 28 29 படிக்கட்டு வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து அங்கே வந்து அந்தளவுக்கு படிக்கட்டு வருது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 23 இருந்தால் போதுமானது சரிங்களா. 23 இருந்தால் போதுமானது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இந்த லைனை வந்து டெலீட் பண்ணலாம் சரிங்களா. இதையும் நான் டெலீட் பண்ணலாம். இப்போ வந்து கால்குலேட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 12 12 24 25
ஸோ 25 வைக்கலாம் சரிங்களா, 25 இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 24, 23, 26 இருந்தால் ஓகே தான், பட் 25 இருக்குது சரிங்களா. ஸோ அது மாதிரி பண்ணலாம், ஒன்றும் இல்லைனா வந்து இதை வந்து இதை மட்டும் ட்ரிம் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம 24 வந்துடும் சரிங்களா. ஸோ அது எது வேணால் இப்படியே இருக்கட்டும், ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வேலை மட்டும் இதில் இருக்குது, என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து லைனை வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ காலை வந்து கிராஸ் அடிக்கும் சரிங்களா, காலை வந்து கிராஸ் அடிக்கும். ஸோ இந்த வால் இங்கேயே கூட இருக்கலாம், இல்லைந்து ஸ்டாரிக்கஸ் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தான், காலை இந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னா இப்படி வைக்கலாம் சரிங்களா, வால் வந்து இப்படியே இருக்கலாம். இல்லை வந்து இது வந்து மூவ் பண்ண அப்படின்னா காலை வந்து கிராஸ் அடிக்கும். ஸோ வந்து நான் இப்படியே வைக்கிறேன் அதை சரிங்களா. ஒரு டைம் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஸோ அப்ரூவல் வாங்கினப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எதுனா அவங்க சஜஷன் எதனா சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை பொறுத்து டிசிஷன் பண்ணிடலாம், எல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். இது ஸோ இங்கெல்லாம் காலம் வரும், ஸோ அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ட்ரிம் பண்ணணுமா இருக்குது, டெக்ஸ்ட் எழுதணுமா இருக்குது. டெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன், இத்தனை வந்து வச்சுருக்கேன் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா காலம் வரும், பட் நான் இருந்தால் அதை ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடுறது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த ரெஸ்ட் ரூம் தான் போட்டிருப்போம். டோர் ஓப்பனிங்லாம் வைக்கணும், அதில் டோர் ஓப்பனிங் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும், இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும். இது வந்து பெட்ரூமு கிச்சனு சரிங்களா. காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோடய டெக்ஸ்ட் எடுத்து வந்து வச்சிடலாம் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்டெல்லாம் இருக்குது, ஸோ அதை வச்சு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணினா முடிஞ்சிது. நெக்ஸ்ட் இது வந்து ஆல் சரிங்களா. ஆல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இது பெட்ரூம், நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். எதுவும் கிடையாது, இதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க, ஜே என்டர் செலக்ட் பண்ணிட்டு டபுள் என்டர் முடிஞ்ச போச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இது வந்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், அது முன்னாடி அப்புறம் செக் பண்ணிக்கலாம். அதை இப்போ பார்த்திங்க அப்படின்னா டோர் விண்டோலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக வால் மேலே தான் இருக்குது. ஸோ உங்கள் சென்டரில் வச்சுருக்கேன், விண்டோ வந்து சென்டரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான வென்டிலேட்டர் இருக்கும், பாத் வென்டிலேட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிளான் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பொறுமையாக வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும், நான் எப்படி வந்து ரூம் வந்து பிரித்தேன், டிவைட் பண்ண அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். கண்டிப்பாக வந்து ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் ஆகும், சரிங்களா? ஸோ வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணியாச்சு. ஸோ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும், ப்ராக்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போட வைக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ஸ்டேர் கேஸ் கீழே வந்துடும், சரிங்களா? இந்த பக்கம் விண்டோவை போட்டாச்சு, கிச்சன் விண்டோ வரும், சரிங்களா? கிச்சன் விண்டோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் வந்து நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம எல்லா விண்டோ வச்சாச்சு, எல்லா ரூம்லேருந்து விண்டோ வச்சாச்சு. இப்போ டோர் ஓப்பனிங் மட்டும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம், டோர் ஓப்பனிங் மட்டும் விடணும், சரிங்களா? ஆக்சுவலி இங்கே டோர் இருக்குது, இங்கே வந்து டோர் வந்துடும். அதே மாதிரி கிச்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் கிச்சன் தான் வரும். இங்கே வந்து இந்த வால் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும், இது எடுத்துடலாம், ஓப்பன் கிச்சனாகவே இருக்கட்டும், சரிங்களா? இப்படி வந்து எல் ஷேப் வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒரு 9 இன்ச்சு, சாரி ஒரு 2 ஃபீட், சரிங்களா, வால் வந்துடும். ஆப்செட் போட்டாச்சு, 9 இன்ச்சு, சாரி 2 ஃபீட், ஆப்செட் போட்டுருங்க, ஆப்செட் போட்டுருங்க, 2 ஃபீட் இங்கேருந்து 2 ஃபீட். ஆ எல்லா ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க, இங்கே 2 ஃபீட் இட்டாச்சு, இப்படி எல் ஷேப் வந்து கிச்சன் வந்துடும், விண்டோ சைட்லேருந்து இப்படி எல் ஷேப் வந்து கிச்சன் வந்துடும். ஸோ அது வேணும்னா காமிக்கலாம், 2 ஃபீட் ஆப்செட்டு, 2 ஃபீட். ஸோ இந்த பக்கம் 2 ஃபீட், இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வந்து எல் ஷேப் வந்து கிச்சன் வந்துடும். ஸோ இது முடிஞ்சாச்சு, இது ஓப்பன் கிச்சன் சர்வீஸு, பாத்ரூம் வந்து டோர் ஓப்பன் விடணும். அது பார்த்திங்க அப்படின்னா 2 2.5 ஃபீட் வரும், அதாவது 2 அடி வரும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 9 இன்ச் விட்டாச்சு, விட்டுடலாம். ஸோ இப்படி விட்டுருங்க, அகைன் அங்கேருந்து 2 ஃபீட், 6 இன்ச்சஸ்.
ஆஃப்செட்டு ஆஃப்செட்டு 2 பிட் 6 இன்ச்சஸ் சாரி 9 இன்ச்சஸ் போட்டுருங்க. ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் ஆஃப்செட் 9 இன்ச்சஸ் இங்கேருந்து 2.5 பிட் விட்டுருங்க. ஸோ நம்ம லைவ் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ வந்து இதை வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் வைங்க. சரிங்களா? இங்கேருந்தே ஓப்பன் வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கெல்லாம் ஓப்பன் வச்சு இங்கே வந்து மெயின் டோர், அதாவது பின்னாடி செகண்ட் டோர் வருது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்துடும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டோர் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 3 அடி, ஆப்செட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி. விஎக்ஸு ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ட்ரிம் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து கரெக்டாக வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம், பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இந்த பக்கம் வைக்க முடியாது, உள்ளே தான் வைக்கணும். ஓப்பன் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்கணும். ஸோ இங்கேருந்து 3 அடி, 3 அடி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து 3 அடி போட்டாச்சு, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் முடிஞ்சாச்சு. இங்கே வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா முதல்ல மெஷர் பண்ணி பார்ப்போம். இது 6 அடி இருக்குது. சரிங்களா? 6 அடி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து மெயின் டோர் ஃபுல்லாக விட்டுருங்க. மெயின் டோர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 அடி 6 இன்ச் வரும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோ செப்பரேட்டாக போடணும் அப்படின்னா சைடில் வரும் விண்டோ. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் பண்ணலாம். அப்போ 3 அடி 5 அடி 6 இன்ச் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 6 இன்ச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர் வர மாதிரி நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக என்ன இப்போ என்ன பண்ண போகிறேன், ஓப்பன் விட ஸோ இது வந்து டோர் தான், நான் இதை வந்து எடிட் பண்ணணும். டி சரி, எம்டி போட்டுடலாம். ஜஸ்ட் இது வந்து காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க, நம்ம அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஓப்பன் சரிங்களா. ஸோ டோர் இங்கே என்ட்ரன்ஸில் டோர் போட்டுக்கோங்க சரிங்களா. இங்கே உள்ளே வேணாம், இங்கேயே போட்டுல நல்லாயிருக்கும், பாத்ரூம் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலை வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இருங்க, முதல்ல இந்த டெக்ஸ்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். மெயின் டோர் டோர் ஸோ எல்லாம் ஒரு கிலோமீட்டர் வச்சு. ஸோ இங்கே D1 வந்து வைக்கணும், இங்கே வந்து D1 வைங்க. ஸோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ மட்டும் அந்த டெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் காப்பி பண்ணி வச்சுருங்க. இது வெண்டிலேட்டர் தான், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது ஸ்டேர் கேஸ் கீழே தான் வரும், ஸோ அதை எதுவும் பண்ணிக்காதீங்க, அப்படியே டெக்ஸ்ட் போட்டுருங்க. ஆள் வந்து பெருசாக இருக்காது, வந்து டபுள் சைடு வருது. ஸோ முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான். இப்போது இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ வந்து அலைன் ஆகிருக்கணும், அலைன் ஆகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அலைன் ஆகிருக்கு, கரெக்டாக தான். இது நேராக தான் இருக்குது, ஸோ எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போது இது மட்டும் நம்ம செக் பண்ணோம், அதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான் வந்து முடிஞ்சது. 4 அடி இருக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து 4 அடி தேவை கிடையாது சரிங்களா. அங்கே ஓப்பனே 3 அடி விட்டால் போதுமானது. 3 அடி விட்டாச்சு, 3 அடி. இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வச்சுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டெலாம் வந்து லைட்டாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாத்ரூம் தான் பெருசாக இருக்கும், ஸோ அது பரவாயில்ல சரிங்களா. அந்த விருத்து பேஸ்ட்டாக இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா 4 அடி 3 இன்ச் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா வாஸ்துபடி ஒரு பிளான் வந்து போட்டாச்சு. இது சின்ன இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் மட்டும் நம்ம வந்து டைமென்ஷன் கரெக்டாக எழுதணும், அவ்வளோதான். அதை மட்டும் எழுதிட்டுனா இந்த பிளான் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் சரிங்களா. அது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் 12 அடி 6 இன்ச், 10 அடி 2 இன்ச். இது எடிட் பண்ணிக்கோங்க. 10, இது வந்து 2. ஸோ அது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 1 ஹவர் டைம் ஆகும். ஸோ அதுக்காகலாம் வந்துட்டு சீக்கிரமாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பண்ணி பிளான் வந்து தப்பு பண்ணிடுவேண்ணா.
ஜீரோ 4 அடி 3 இன்ச். ஸோ அது கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது டெலிட் பண்ணிடலாம், இல்லைனா கன்ஃபியூஷன் ஆகும். டைமென்ஷன் 7 அடி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 அடி 3 இன்ச். இது 4 அடி, இது பார்த்தீங்கன்னா 3, இது பார்த்தீங்கன்னா 7, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 11. இப்போது ஆட் பண்ணிடலாம். டெக்ஸ்டில் எடிட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே காலம் வரும். ஸோ அது அப்புறம் போடலாம். அங்கே லைன் போடணும் மார்க்கு. ஸோ அப்புறம் பண்ணிக்கலாம். அது இங்கே முடிஞ்சாச்சு, இது முடிஞ்சாச்சு. கம்பல்சரி ஸ்டேர்கேஸ் வர இடத்துல. ஸோ இங்கே ஒரு இது வரும், காலம் வரும். ஸோ அதை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து 9 இன்ச் ஆப்செட்டு. இங்கே ஒரு காலம் வரும். இதேமாதிரி இந்த கார்னரில் சப்போர்ட்டுக்காக இங்கே ஒரு காலம் வரும். ஸோ மேக்ஸிமம் 31 அடிக்கு 50 அடி பிளான் போட்டாச்சு. வாஸ்துபடி போட்டிருக்கோம். எதனா டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, தேங்க்யூ.